அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல கல்வி குறித்த சங்ககால பாடல் ஒன்று பார்க்கலாம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் நாடு அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதுதான் அந்த பாடல். அப்போ ஒரு நாட்டுல மன்னன் இருக்கிறான், முறை செய்து காக்கக்கூடிய மன்னன் இருக்கிறான், அந்த நாட்டில் நன்கு கற்ற கல்வியாளன் இருக்கிறான். அப்ப மன்னன் பெரியவனா அல்லது நன்கு கற்ற அந்த கல்வியாளன் பெரியவனா என்ற கேள்வி எழும்போது, நன்கு கற்ற அந்த கல்வியாளன் தான் சிறந்தவன் என்ற விடை வந்து நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த சங்ககால பாடலானது வலியுறுத்துகிறது, வலியுறுத்தி கூறுகிறது. மன்னனும் மாசர கற்றோனும், மன்னன் மாசர கற்றோன். மாசர கற்றோன் என்றால் குறைவர கற்றோன், குறைபாடு இல்லாமல் கற்றோன், சீர்மையாக கற்றோன் என்றெல்லாம் அதற்கு பொருள் உண்டு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், இதில் யாரு சிறந்தவர்கள் என்று ஆராயும் பொழுது, சீர்தூக்கின் என்று சொன்னால் ஒப்பிடும் பொழுது, ஆராயும் பொழுது அப்படின்ற பொருள். ஓகேவா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் நாடு எல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது மன்னன் அந்த நாட்டில் இருக்கு மட்டும்தான் சிறப்பானதாக கருதப்படுவான், ஆனால் கற்றவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் சிறப்பானவர்களாகவே கருதப்படுவார்கள். இதனால் கற்றவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று இந்த பாடல் ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் நாடு அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதுதான் அந்த பாடல். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு.